இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல்ல கள்ளப்பருப்பு வடை பண்றது பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சம் பீஸ் பீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். சொய்கீரை, புதினா, அரைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கு. அப்புறம் கேபேஜும் இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஒரு கிளாஸ் கடலைப்பருப்புக்கு கால் கிளாஸு உளுத்தம் பருப்பு ஊற வச்சு இப்படி மிக்சி பண்ணி எடுத்துருக்குறேன். இதில் இந்த கீரை, கேபேஜு, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் இது கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மிக்சி பண்ணி இருக்கிற பருப்பில் போட்டுட்டு இருக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது நான் 30 பேருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா இந்த வடை தட்டி எண்ணெயில் போடலாம். பார்த்து போடுங்க எண்ணெய் ஏகறோம். பாருங்க இப்படி கைக்கு தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் பாருங்க ரவுண்டு ஷேப்பு எவ்வளோ நல்லா வருது. பாருங்க இப்படி கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது என்ன தப்பமாக இருக்கு இல்லையா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டமாகும். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ரோஸ் கலர், லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது எடுத்துட்டு இருக்கிறேன். எண்ணெயிலேருந்து எடுத்து சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். எண்ணெய் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி ஓட்டகிண்ணெயில் போட்டு சர்விங் பவுலில் எடுத்தா மசாலா வடை ரெடி.